அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இந்த வீடியோவில் ஃபோமோஎக்ஸ் உடைய 1.2 வெர்ஷன், அதாவது ஃபோமோஎக்ஸில் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அது புது பிடிஎஃபும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய புதிய சேஞ்சஸ், அதனுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். ஒரு டைம் புரியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஒரு சின்ன பேப்பர், ஒரு பென் எடுத்துகிட்டு நான் சொல்லும்போது அதை சின்னதாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய பேக்கேஜ் வந்து வேறு இருக்கும், 300, 500 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். இந்த கேல்குலேஷனை உங்கள் பேக்கேஜுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள். வரலனாக்கா இன்னொரு டைம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஆனால் வீடியோவை முழுசாக பார்க்காமையே டக்குன்னு கால் பண்ணிவிட்டு எனக்கு என்ன சொல்கிறீங்க சார், என்ன சொல்லியிருக்காங்க ஃபோமோஎக்ஸில் புதுசு ஏதோ அப்டேட் வந்திருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ வேணும்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் இதில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது நீங்கள் பொறுமையாக நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு டைம் பார்த்த உடனே கண்டிப்பாக புரியாது. நானே ரொம்ப நேரம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கும் சரியாக புரியலை. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் உங்களுக்கும் கண்டிப்பாக டைம் எடுக்கும், எனக்கு நல்லா தெரியும். ரெண்டு டைம் மூணு டைம் பாருங்கள் வீடியோவை, கண்டிப்பாக புரியும். நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும், சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன சேஞ்சஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு டைரக்ட் ரெஃபரல் போனஸை வந்து 5%லேருந்து 9%க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஐடி பிளேஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு 5% இமீடியட்டாக உங்களுக்கு போனஸாக கொடுத்துட்ருந்தாங்க. அதையே வந்து இப்போ 9%ஆக பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணால் உடனே உங்களுக்கு 9% வந்துடும். அடுத்து ரெண்டாவதாக ஃபோமோலீனியருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 36% ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வீக்லி பேமெண்ட்டுக்காக அவங்களுக்கு வரக்கூடிய டர்ன் ஓவர்லேருந்து 36% எடுத்து அதை டிவைட் பண்ணி எவ்வளோ ஐடிஸ் இருக்கோ, என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கோ அதுக்கு சமமாக பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜை தான் வந்துட்டு நம்ம பேக்கேஜுக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த வாரமே வந்துட்டு 2.8% அப்படின்னாக்கா, நீங்கள் $300 இருந்தாக்கா 300ல் 2.8%, 500ல் இருந்தால் 2.8%. ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்களா? ஸோ இதுதான் ஸ்டெபிலைசர் கேல்குலேஷன். இதை வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக சொன்னேன். இந்த ஸ்டெபிலைசர் கேல்குலேஷனுக்கு இந்த வீக்லி பேமெண்ட்டுக்கு அவங்க ஃபஸ்ட்டில் ஒதுக்கியிருந்தது வந்து 36%. இப்போ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு 30%ஆக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டாவது சேஞ்சஸ். அடுத்து மூணாவது, இந்த மூணாவது சேஞ்சஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. நாம் ஜென்ரலாக ஃபோமோலீனியருக்கு எலிஜிபிள் ஆன உடனே நம்மளுக்கு அடுத்ததாக வேர்ல்டில் யார் ஜாயின் பண்ணாலும், உலகத்தில் யார் ஜாயின் பண்ணாலும் நம்மளுக்கு லெஃப்ட்டு ரைட்டில் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லெஃப்ட்டு ரைட்டில் ஆட்டோமேட்டிக்காக வராங்க இல்லைங்களா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் இருந்து நம்மளுக்கு எஃப்ஆர்பி ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஹேண்ட் ஸ்கெச் போட்டிருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒய்ன்றது நீங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஜாயினிங்னா வெறும் ஜாயினிங்கில் ஃபோமோலீனியருக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. இந்த வீக்லி பேமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு $100 பே பண்ணி கீழே ஒரு $300 கொடுத்தோன்னே எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஏதோ ஒரு பேக்கேஜில் நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு அடுத்ததாக வேர்ல்டில் யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு லெஃப்டில் ஏன்ற ஒரு நபர் ஜாயின் ஆகிறாரு, அவர் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு 18 எஃப்ஆர்பி உடனே வந்துடும். ஏன்னா அவங்களே ஒரு சார்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு $100 18 எஃப்ஆர்பி. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பீனு ஒருத்தர் ரைட் சைடில் ஜாயின் ஆகிறாரு, அவர் யாரோ எங்கேயோ ஜாயின் பண்ணுறாரு, அவரும் $100 போடுறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு ரைட் சைடு ஒரு 18 எஃப்ஆர்பி வரும். இப்போ உங்களுக்கு லெஃப்டில் ஒரு 18 எஃப்ஆர்பி, ரைட்டில் ஒரு 18 எஃப்ஆர்பி கிடச்சிடுச்சு. இதே மாதிரி ஜாயின் ஆகிட்டே இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு எஃப்ஆர்பி வரும். ஏன்னா இந்த எஃப்ஆர்பி வச்சு தான் அவங்க பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த எஃப்ஆர்பி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததாக ஸ்டெபிலைசர் கேல்குலேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஸ்டெபிலைசர் ப்ளஸ் எஃப்ஆர்பி ரெண்டுமே சேர்த்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை தான் எடுத்துப்பாங்க. அந்த ரெண்டு கேல்குலேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டில் இப்போ எஃப்ஆர்பியை பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த எஃப்ஆர்பி இது எதுக்கு அப்படின்னாக்கா,
லெஃப்ட் ரைட்டு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு எஃப்ஆர்பி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வேர்ல்டில் இருக்கிற யாரோ டீம் பில்ட் பண்ணுறாங்க, அவங்க டீமுக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற ஒரு நபர் ஜாயின் பண்ணிட்டார், அவருக்கு கீழே டீம் பில்ட் பண்ணாலும் கூட அந்த எஃப்ஆர்பி கூட நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டில் வந்துகிட்டே இருந்தது, நாம் எதுவும் டீம் பில்ட் பண்ணல. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அவங்க டீம் பில்ட் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, நாம் வந்து ஒர்க்கே பண்ணாமல் எஃப்ஆர்பியை வந்துட்டு மேட்சிங் ஆகிட்டே இருக்குது, அப்போ நம்மளுக்கு பேமெண்ட் கிடச்சின்னு இருக்கு அப்படின்றத கணக்கில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த படத்திலே பாருங்கள், ஏன்ற நபர் அவர் வந்து டைமண்ட் அச்சீவ் ஆகிட்டார். அவர் யாரோ உங்களுக்கு லெஃப்டில் இருக்கிறாரு, எப்போ ஜாயின் பண்ணார், நல்லா டீம் பில்ட் பண்ணார், அவர் டைமண்ட் ரேங்க்கை அச்சீவ் பண்ணிட்டார். டைமண்ட் ரேங்க் வந்துட்டு $1 million டர்ன் ஓவர் கொடுத்துருக்கணும், அவருக்கு கீழே $1 million டர்ன் ஓவர் கொடுத்துருக்காரு. $1 million 10 லட்சம் டாலர். ஸோ $1 லட்சம் டர்ன் ஓவர் கொடுத்த உடனே அவர் டைமண்டுக்கு அச்சீவ் ஆகிட்டார். இந்த மாதிரி டைமண்ட் ரேங்க் அச்சீவ் ஆனோடனே என்ன ஆகும்னாக்கா, அவர் தனியாக வந்துடுவார், இந்த ஃபோமோ லீனியர்லேருந்து தனியாக வந்துடுவார். தனியாக வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ அவர் யாரையோ ஒருத்தர் சேர்க்குறாரு, அந்த ஏன்ற நபரே வந்துட்டு அவர் டீம் கீழே யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க. டைமண்ட் அச்சீவ் ஆகினாங்கன்னா டைரெக்டாக அவருக்கு டைரெக்ட் கிடையாது, அவருக்கு கீழே அவருக்கு கீழே யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு $100 பேக்கேஜில் அப்படின்னா கூட அவங்க கிட்டேருந்து 18 FRP நம்மளுக்கு வராது. இப்போ இந்த டைமண்ட் டீமு தனியாக போயிடுச்சு, அவங்களுக்குன்னு தனியாக இப்போ டீம் இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. நம்மளுக்கு எப்படி பர்சனல் டீம் அப்படின்னு இருக்குது, நாமளே ஜாயின் பண்ணவங்க நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்காங்க, நம்மளுக்கு கீழே இருப்பாங்க, தேர்ட் லெவலில் இருப்பாங்க, அது நம்மளுடைய பர்சனல் டீம். அதே மாதிரி இந்த டைமண்ட் டீமு தனியாகவே வந்து பர்சனல் டீம் மாதிரி டிவைட் ஆகிட்டு போயிடும். அவங்கக்கிட்ட யார் ஜாயின் பண்ணாலும் நமக்கு எஃப்ஆர்பி கிடைக்காது. இதுதான் ஒன்று, இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட்டில் யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எஃப்ஆர்பி வந்துட்டு இருந்தது. இதுக்கப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் யாரோ ஒருத்தர் டைமண்டாக இருந்தார்னாக்கா அவர்கிட்டருந்து உங்களுக்கு எஃப்ஆர்பி வராது, அவர்கிட்ட யார் ஜாயின் பண்ணாலும் வராது, அவர் தனியாக போயிடுவாங்க. அது மாதிரி எத்தனை டைமண்ட் இருக்காங்களோ அத்தனை டைமண்டும் தனியாக போயிடுவாங்க, அவங்க எவ்வளோ டீம் பில்ட் பண்ணாலும் அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு எஃப்ஆர்பி வராது. அப்போ என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய வீக்லி எஃப்ஆர்பி கேப்பிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். இது உங்களுக்கு புரிஞ்சுது. ரெண்டாவது, இப்போ நாம் வீக்லி பேமெண்ட்டுக்கு வரலாம், இதுதான் அதை விட ரொம்ப முக்கியம். இது நீங்கள் நல்லா பொறுமையாக பாருங்கள், இதுவும் நான் ஹேண்ட் ஸ்கெச் போட்டிருக்கேன். டாப்பில் வந்துட்டு பாருங்கள், $300 $300 நீங்கள் உங்களுடைய ஓன் பேக்கேஜ், நீங்கள் $300 கீழே டர்ன் ஓவர்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுலாம், நம்ம அந்த $300 அந்த டாப் ஐடிக்கு மட்டும் பேமெண்ட் வருது இல்லைங்களா, அந்த கேல்குலேஷன் தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் $300 இருக்கும்போது வேர்ல்டில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஜாயின் பண்ணுறாங்க, லெஃப்ட்டு ரைட்டு ஜாயின் பண்ணினே வராங்க, அதனுடைய எஃப்ஆர்பி வந்துட்டு உங்களுடைய லைன் வியூவில் இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் உங்களுடைய ஐடியை லாகின் பண்ணிவிட்டு போய் பார்த்தீங்கன்னா லைன் வியூ, அதில் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு எஃப்ஆர்பி ஆட் ஆகிட்டே வந்துன்னு இருக்கும். அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய எஃப்ஆர்பி இருந்துச்சு, அதனால் அந்த பக்கம் அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் தான் வந்துட்டு நம்மளுக்கு அப்புறமா இப்போ ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த வாரம், அது வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, லெஃப்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்குறேன், 10,000 FRP இருக்குது, ரைட் சைடு இந்த வார எண்டு, அதாவது கட் ஆஃப் டைம் வருதுங்களா, அந்த கட் ஆஃப் டைமில் அவங்க பார்க்கும்போது உங்கள் ஐடியில் ஒரு 2,000 FRP இருக்குது ரைட் சைடில், அந்த 2,000 FRPக்கு தான் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க, லோவர் கேல்குலேஷன் தான் எடுத்துப்பாங்க, இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ இந்த 2,000 FRP எடுத்து கணக்கு பண்ணும்போது அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு எஃப்ஆர்பிக்கு வந்து $0.1, சரிங்களா, அப்போ 2,000 × 0.1 பார்த்தா $200 வரும். இந்த $200 இன்ட்டு இந்த வாரம் கணக்கு எடுத்துட்டுருக்கு நான், சும்மா எக்ஸாம்பிளுக்கு, இந்த வாரம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, 2.8% தான் இந்த வாரம் ஸ்டெபிலைசர் கேல்குலேஷன், எஃப்ஆர்பி கேல்குலேஷன் பிரகாரம் உங்களுக்கு எவ்வளோ வரணும்னா $200 இந்த வாரம் வரணும். இதை ஸ்டெபிலைசர் கேல்குலேஷன் கொண்டு வரும்போது, ஸ்டெபிலைசர் கேல்குலேஷனை பற்றி நான் சொல்லிட்டேன், வர டர்ன் ஓவர்லேருந்து 30% எடுப்பாங்க, அதை பிரிப்பாங்க, அது ஒரு கேல்குலேஷன், ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும், அந்த பர்சன்டேஜை இந்த எஃப்ஆர்பியோட கழிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ எஃப்ஆர்பி எவ்வளோ வந்தது உங்களுக்கு, $200 கிடைச்சிருக்கு. அந்த $200 இன்ட்டு 2.8% அப்படின்னும்போது உங்களுக்கு $5.6 கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும், உங்கள் எஃப்ஆர்பி எவ்வளோ இருக்குது,
இன்ட்டு 0.1 போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வாரம் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 3%டா, 1%டா, 5%டா, 50%டான்னு பார்த்து அதை நாம் இன்ட்டு பண்ணோம்னாக்கா இங்கே நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது தெரிய வரும். இது ரொம்ப சிம்பிள். இதில் ஏன் கம்மியாக வந்தது அதிகமாக வந்ததுன்றதுக்காக இது கீழே ஒரு சின்ன கேல்குலேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஸ்டெபிலைசர் கேல்குலேஷன் டைரெக்டாக எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம $300 பேக்கேஜில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு டைரெக்டாக 2.8% அப்படின்னாக்கா $8.4 வரணும் இல்லைங்களா $300. ஆனால் அவ்வளோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இந்த வாரம் குழம்பின்ட்டு இருந்தோம். அது ஏன் அப்படின்னாக்கா வெறும் டைரெக்டாக ஸ்டெபிலைசர் கொடுக்கல, அவங்க அதோட எஃப்ஆர்பியும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், எஃப்ஆர்பி ப்ளஸ் ஸ்டெபிலைசர். $300 பேக்கேஜில் இருந்தாக்கா எஃப்ஆர்பி ப்ளஸ் ஸ்டெபிலைசர் பண்ணும்போது $5.6 கிடைக்குது. டைரெக்டாக ஸ்டெபிலைசர்னா தான் 8.4. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், நான் $1,000 பேக்கேஜில் இருக்கேன், 2.8% அப்படின்னாக்கா $28 வரணுமேனு சொல்லிட்டு எனக்கு வெறும் $6 தான் வந்தது. ஏன்னாக்கா நம்ம டைரெக்டாக அந்த $1,000 2.8 கனெக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி இல்லை, எஃப்ஆர்பியும் சேர்த்து பண்ணுறாங்க. அப்போ எஃப்ஆர்பி எனக்கு கம்மியாக மேட்ச் ஆகிருக்கு, அந்த எஃப்ஆர்பி எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அவங்க ஸ்டெபிலைசரை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த கேல்குலேஷனில் தான் அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு பேமெண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுறோம், நாமளும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், புரியாமே இருந்துச்சு. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மறுபடியும் இதையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், நீங்கள் இருக்கிற பேக்கேஜ் டாப் ஐடி அதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு எஃப்ஆர்பி பாருங்கள், அது எது கம்மியாக இருக்கோ அந்த வாரம் முடிவில் கம்மியாக இருக்கிற எஃப்ஆர்பியை தான் மேட்ச் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரியும், கம்மியாக இருக்கிற எஃப்ஆர்பி எடுத்து இன்ட்டு 0.1 போடுங்க. உங்களுக்கு 1,000 இருக்கோ, 2,000 இருக்கோ, 3,000 இருக்கோ, ஏதோ ஒரு எஃப்ஆர்பி வந்திருக்கும் ஒரு சைடு கம்மியாக இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இன்ட்டு 0.1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் அந்த வாரம் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வாரம் பேமெண்ட்டு தெரிஞ்சிடும். இதுதான் ரொம்ப கிளியர். ஸோ இந்த கணக்கு தான் இதுக்கப்புறம் அவங்க வீக்லி பேமெண்ட்டு கொடுப்பாங்க, சரிங்களா. இது முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக இப்போ நாம் எல்லோரும் குழம்பின்னு இருந்த ஒரு விஷயம், FESDR அப்படின்னா என்ன, அது எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, என்னன்னாக்கா அதாவது நம்மளுடைய ஸ்டெபிலைசர் கேல்குலேஷன் 100%க்குன்னா கம்மி வந்தால் மட்டும் இது கொடுப்பாங்க. இப்போ இந்த வாரம் 2.8 100% வரல, வெறும் 2.8% வந்துச்சு. அப்போ இந்த வாரம் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்கனாக்கா 100%லேருந்து லோவர் வால்யூம் கேல்குலேட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் 20% கொடுத்துருக்குறாங்க, 20%. ஸோ இந்த 20% வந்து FESDRல வந்து சேர்ந்துருக்கும். இந்த FESDR வேலெட்டில் இருக்கக்கூடிய இந்த டாலர்ஸை என்ன பண்ண முடியும், எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் FESDX-ஆக கன்வெர்ட் பண்ண முடியும். FESDX FESDX-ன்றது என்னன்னாக்கா நாம் ஈசியனை போட்டு கன்வெர்ட் பண்ணும் பாருங்கள், அதே தான் ஈசியனுக்கா பதில் இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்கா நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 20% மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப கிளியர். உங்களுக்கு FESDRல வந்து $1,000 இருந்தாலும் கூட அதிலிருந்து 20% மட்டும்தான் ரீபர்ச்சேஸ் யூஸ் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு $200 இருக்குது, சப்போஸ் அடுத்த வாரம் ஒரு $200 வரலாம், 400, 500 அப்படியே சேர்ந்துட்டே வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் FESDX-ஆக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். FESDX-ல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ரீபை பண்ணும்போது நீங்கள் ஒரு $1,000 பேக்கேஜில் இருக்கீங்கனாக்கா $800 உங்கள் கையில் இருந்து போட்டுட்டு $200 இந்த FESDX-லேருந்து எடுத்துக்கலாம். 200 தான் எடுக்க முடியும் உங்கள்கிட்ட 1,000 இருந்தாலும் கூட. ஸோ ரீபர்ச்சேஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா நீங்கள் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்குறாங்க, யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காசு பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஒருத்தர் ஐடி போடுறாருனாக்கா அவர்கிட்ட இருந்து டாலர் 80% 20% இந்த FESDX-ஐ புது அக்கௌண்ட்டுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீபர்ச்சேஸுக்கும் ஆக்டிவேஷனுக்கும் மட்டும்தான் FESDR யூஸ் பண்ண முடியும். அது ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு FESDR அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அடுத்ததாக வந்து ஆட்டோ ரீபர்ச்சேஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீபை பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பேலன்ஸை உங்களுடைய வேலெட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ரீபை ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நம்மளுக்கு வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாமளே மேனுவலாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து தான் ஃபைனலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க,
பேமெண்ட்டு பே அவுட்டு பே அவுட் வந்துட்டு ஃபோமோ ஃப்ரைடே சொல்லிகிட்டே இருந்தார். அது சேஞ்ச் ஆகிட்டு இப்போ ஃபோமோ சாட்டர்டே சண்டே மண்டேன்னு ஆகிடுச்சு. அதாவது சாட்டர்டே வந்து கட் ஆஃப், எவ்ரி வீக்கு சாட்டர்டே வந்து கட் ஆஃப் கொடுப்பாங்களாம், சண்டே வந்து வித்ட்ரால் கொடுப்பாங்க, மண்டே வந்துட்டு பே அவுட்டு நம்ம கைக்கு பேமெண்ட்டு கிடச்சிரும். ஸோ இதுதான் அவங்க ஃபைனலாக சொல்லியிருக்கிறது. இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து அந்த எஃப்ஆர்பி ஸ்டெபிலைசர் கேல்குலேஷனு பேமெண்ட்டு எஃப்ஆர்பி எப்படி மேட்ச் ஆகுது, டைமண்ட் ஐட்டம் அவங்க கீழே போயிடுவாங்க, அவங்ககிட்ட அந்த எஃப்ஆர்பி எல்லாம் வராது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், இதில் தான் நம்ம ரொம்ப குழம்பியிருந்தோம். ஸோ கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்குது. நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வீடியோ பாருங்கள், அப்படி இல்லைனாக்கா திரும்பவும் நல்லா ஒரு பேப்பரில் எழுதி டிஸ்கஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு அதுக்கப்புறமா புரியல அப்படின்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஆனால் வீடியோ பார்க்காமையே ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு தயவுசெய்து கால் பண்ணி சார் கொஞ்சம் என்ன சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. டக்குன்னு ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு. நானும் இதே மாதிரி கிளியராக உங்களுக்கு இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஆடியோவில். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.